இவங்க வந்து அவங்களோட அம்மாவோட ஃபியூனரலை அட்டன் பண்ணுறதுக்காக அவங்களோட சின்ன வயசில் தங்கியிருந்த வீட்டில் சான் பேட்ரோ கலிஃபோர்னியாவில் இருக்க இடத்துக்கு போலான்ட்டு அவங்களோட சிஸ்டரான ஆனிக்கு கால் பண்ணும்போது நான் வர முடியாது ஃபியூனரலுக்கு ஏன்னா சின்ன வயசில் அம்மா என்னை ட்ரீட் பண்ண விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு சீனில் நிக்கோல்ஸு அவங்க பொண்ணுக்கிட்ட வீடியோ கால் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அவங்களோட பொண்ணு பேர் ஈவா இவங்க வந்து லிஸோட கேரில் இருக்காங்க ஸோ வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களோட கனெக்ஷன் வந்து திடீர்னு கட் ஆகுது ஏன்னு தெரில நிக்கோல் வந்து பின்னாடி யாரோ ஒருத்தங்க கதவை திறக்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்குள்ளார இருக்க டார்க்கான ஒரு ரூம்ல உள்ளார போறாங்க இதெல்லாம் இவங்க சான் பட்ருக்கு வந்த முத நாள்லாம் நடக்குது ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனி நிக்கோல தேடி அவங்க வீட்டுக்கு வராங்க ஸோ சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிக்கோல் வந்து அவங்களோட ஃபோனு எந்த ரூம்ல தொலைஞ்சுதோ அந்த ரூம்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க நிக்கோலையும் வந்து வீட்டில் காணும் ஃபர்ஸ்ட் டே தூங்கும் போதே இவங்களுக்கு பயங்கரமான கெட்ட கனவுலாம் வருது ஸோ நெக்ஸ்ட் டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சில் போயிட்டு அம்மா ஃபியுனரலாக அட்டன் பண்ணலான்ட்டு லிஸையோ நிக்கோல்ஸோட பொண்ணு ஈவாவை மீட் பண்ணலான்ட்டு அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கசினா இருக்கிறதுனால மூணு பேருமே ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் நல்லா பேசிட்டு இவங்க மூணு பேருமே நிக்கோல்ஸும் அம்மா வீட்டுக்கு இவங்களோட அம்மா வீட்டுக்கு வராங்க ஸ்டே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும் போது காணுன்னு சொல்லி தேடி பேசிட்டு இருக்காங்க சரின்ட்டு ரெண்டாவது நாள் இவங்க மூணு பேருமே தூங்கும் போது ஆனிக்கு திடீன்ட்டு அவங்களோட ஃபோனில் பக்கத்துல ஒரு லொகேஷன் மாதிரி யாரோ ஒருத்தங்க சென்ட் பண்றத பாக்குறாங்க படி இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா இது வந்து லிஸோட ரூமு அங்கே யாருமே இல்லை பெட்டு எம்டியாக இருக்குது யாரோ ஒருத்தங்க இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க ஈவா தங்கிட்டு இருக்க ரூமுக்கு போயிட்டு இந்த சின்ன பொண்ணியாச்சும் நம்ம காப்பாற்றி இந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ விஷயங்கள்லேருந்து நேராக எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு இவங்க கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ரீச் ஆன உடனே போலீஸில் இருக்க ஒரு ஆள் பில்க்ரிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆனியோட பழைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்காரு அவர்கிட்ட நிக்கோல்ஸை வந்து காணா போன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பில் கிரிக் வந்து சுத்தமாக நம்பாத காரணத்துக்கனால இவங்க இதுக்கு மேலே நம்ம அம்மா வீட்டில் தங்க முடியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நம்ப மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்க இடத்துல ஈவாவும் ஆனியும் அங்கே போய் ஸ்டே பண்ணலான்ட்டு போகிறாங்க என்னடா இது சேன்பட்ரோக்கு வந்தோம் சிஸ்டரை தேடி அவங்களும் காண போயிட்டாங்க சரி சர்ச்சில் போய்ட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வீட்டில் வந்து தங்கலான்னு பார்த்தா அங்கேயும் நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்குது போலீஸ் போலீஸ்கிட்ட போய் சொல்லான்னா அவங்களும் நம்பலன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இவங்க வச்சுருக்க ஃபோனில் ஒரு அட்ரஸை செக் பண்ணுறாங்க அதில் செக் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு டே நைட் இவங்க தங்கும் போது வீட்டில் ஒரு வயசான அம்மா வந்து இன்னொரு பக்கம் கையை நோக்கி காமிப்பாங்க அதில் ஒரு கார்டனில் வேற சேர் பக்கத்தில் உக்காண்டிருப்பாங்க ஸோ இதே வயசான அம்மாவை தான் இவங்க தேடுற அட்ரஸில் அந்த ஃபோட்டோலையும் வந்து ஒரு பிளர்ரான இமேஜில் இருப்பாங்க ஸோ என்னடா இது முதல் தடவையும் இந்த அம்மா ஃபோட்டோவை பார்த்தும் கனவில் இந்த தடவையும் இந்த அம்மா ஃபோட்டோவை ரியல் அட்ரஸில் பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க இந்த விஷயம்லாம் இவங்க ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் நடந்துட்டு இருக்கும் மறுபடியும் ஏதோ ஒரு அமானுஷ விஷயம் வந்து அங்கே நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஆனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க இங்கேயும் வந்து நம்மளை துரத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி கிரிக் இவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டான ஆனா போலீஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து நேராக எங்கே போறாங்கன்னா ஆனி நிக்கோல்ஸோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்ட்டு பார்க்கும் தான் தெரியுது ஒரு இடன் ரூம் அதாவது நம்ம ஆனிக்கு இத்தனை வருஷமாக வீட்டில் தங்கிட்டு இருக்கும் போது தெரியாத ஒரு மர்மமான ரூமை பார்த்து சந்தேகப்பட்டு அந்த ரூம்குள்ளார போய் செக் பண்ணுறாங்க ஸோ நம்ம போலீஸ் கிரிக் என்ன பண்றாருன்னா இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடை விட்டு ரெண்டு பேருமே வெளியில் வராங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக உள்ளார போக முடியாதுன்ட்டு ஆனி அவங்களோட இன்னொரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டான ஸ்டீவி இவங்க வந்து ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அது போக ஒரு சைக்கி பேய் ஓட்டுறவங்கன்னு சிம்பிளா சொல்லலாம் ஸோ இவங்களை கூப்பிட்டு அவங்களோட பிரதரான கைல்ஸ் இந்த மூணு பேருமே ஆனி தங்கிட்டு இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து செக் பண்ணும் போது ஏதோ ஒரு குரல் வந்து நம்ம ஸ்டீவி மைண்ட்ல இட் ஆகுது என்னன்னா அவங்க வந்து ஜூடாஸ் ஜூடாஸ்ன்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு ரூமை நோக்கி வர சொல்றாங்க அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணும் ஸ்டீவிக்கு ஒரு ஃபீலிங் வரும் சரின்ட்டு என்னான்ட்டு மேலே திரும்பி பார்க்கும் தான் தெரியும் இது நம்ம ஆனி கனவுல வந்த அந்த வயசான அம்மா இறந்தவங்க பறந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்தை விட்டு தெரிச்சு மூணு பேருமே வீட்டை விட்டு வெளியில வராங்க காருக்குள்ளார ஏறுறதுக்கு முன்னாடி ஸ்டீவி நீ சைல்டுஹுட் ஃப்ரெண்டுங்கிற கூப்பிட்ட ஒரே காரணத்தினால்தான் நான் உனக்கு வந்து செக் பண்ணி ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் ஆனால் இங்கே நடக்கிறது வேறு என்னமோ இனிமேல் இந்த விஷயத்தில் எனக்கு கூப்பிடே கூப்பிடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட பிரதரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ஸ்டீவி விஷனில் வந்த ஜூடாஸுங்கிற பேர் அடிக்கடி இந்த பேரை ரிசர்ச் பண்ணலான்ட்டு நம்ம ஆனி சிஸ்டமில் ஆன்லைனில் ஜூடாஸுன்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது இவர் வந்து ஒரு கில்லர் அது இல்லாமல் இந்த கொலகாரம் வந்து நம்ம ஆனியோட அம்மாவோட பிரதருன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகும்போது பேஸ்மெண்டில் ஓய்ஜா போர்டு அதாவது பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த கீழே வரைகிறாங்க எஸ்ஆர்னோன்னு போட்டு அல்ஃபாபெட்ஸ்லாம் போட்டு ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும் தான் தெரியுது இந்த ஜூடாஸுங்கிறவர் ஒரு சீரியல் கில்லர் இவங்க கொலை பண்ணதில் ஒருத்தவங்க அவங்களோட அம்மாவோட ஃப்ரெண்டு ஜெனிஃபர் கிளிக்கு இவங்க ஓய்ஜா போர்டில் பேய் மாதிரி வந்திருப்பாங்க தீண்டு பேஸ்மெண்ட்ல நம்ம ஜூடாஸ் அங்கேருந்து வருவாரு ஒளிஞ்சுக்கிட்டு ஸோ இத்தனை வருஷமா டோட்டலா சிக்ஸ்டீன் இயர்ஸா இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாம தங்கியிருக்காருன்னா பார்த்தீங்களா இந்த கொலகாரம் ஜூடாஸ் கிட்டே இருந்து எப்படி இவங்க தப்பிக்கலான்ட்டு பிளான் பண்ணும்போது தான் ரெண்டு டெட் பாடிஸை பார்க்குறாங்க ஒன்று வந்து பில் கிரிக் போலீஸ்காரு இவங்க வீட்டு வந்து செக் பண்ணும் போது ஜூடாஸ் கொலை பண்ணிருப்பாரு இன்னொன்று வந்து இவங்களோட சிஸ்டர் நிக்கோல்ஸ் அது போக லிஸ் கசின் சிஸ்டர் ஸோ இந்த மூணு பாடிஸை பார்த்தோன்னே இந்த வீட்டில இவங்க ஜூடாஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லி பயங்கர சஸ்பென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க ஓவராலாக இந்த படத்துக்கு நம்ம செவன் அவுட் ஆஃப் டென் ரேட்டிங் தாராளமாக கொடுக்கலாம் இந்த பேக் டூ தௌசண்ட் டுவெல் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம படம் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கீழே இருக்க பெல் ஐக்கானு